வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தல அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தால் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் அமிதாப் பச்சன் நடித்து ஏற்கனவே வெளிவந்த பிங்க் படத்தோட ரீமேக் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க பெண்களை மையப்படுத்திய இந்த படம் உருவாகியிருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் அஜித்துக்கான ஒரு சாங் இந்த படத்தில் இல்லையே அப்படின்றதான் தல ரசிகரோட ஒட்டுமொத்த கவனத்தையுமே அந்த ஒரு பக்கம் திசை திருப்பி இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா தல அஜித்தாவுடைய ரசிகர்களை ரொம்பவே கொண்டாட வைக்கிற மாதிரி இன்றைக்கி நேர்கொண்ட பார்வை படத்தோட தேர்ட் சிங்கிளை வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலை 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வை படத்தோட திமுகம் அப்படின்ற ஒரு சாங் பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தார். ஏற்கனவே வெளியாகியிருந்த வானல் இருள் மற்றும் ஈடிஎம் இந்த ரெண்டு சாங்களிலுமே இந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா ரொம்பவே மாறுபட்டு இருக்குது. இந்த ஒரு சாங்கோட லிரிக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா தலரசியருக்கு ரொம்பவே பிடிச்சது போல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சாங் வெளிவந்து பார்த்திங்கன்னா தற்போது தல அஜித் அவருடைய ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுட்ருக்கு. இந்த ஒரு சாங்கு பார்த்திங்கன்னா தீமுகம் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு தீமுகம் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு சாங் வந்திருக்கு. இந்த ஒரு சாங்க்கான லிரிக்ஸை பார்த்திங்கன்னா பா விஜய் எழுதியிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா மற்றும் தலா அஜித் அவர்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா அந்த படத்துக்கான தீ மியூசிக் அப்படின்றது வேறு லெவலில் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்களில் இந்த படத்தோட மொத்த ஆல்பம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படத்தோட தீ மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் ரசிகர் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பூர்த்தி ஆயிரும். இந்த ஒரு தேர்ட் சிங்கிள் பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சது போல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்திங்கன்னா தல அஜித் அவருடைய நேர்கொண்ட பார்வை படம் பார்த்திங்கன்னா August 8 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சாங்கில் வர லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தல அஜித் அவருக்காகவே எழுதப்பட்டது போலவே இந்த ஒரு சாங் அமைஞ்சிருக்கு. தற்போது பார்த்திங்கன்னா தல அஜித் ரசிகர்கள் யூடியூப்லையும் தற்போது சோசியல் மீடியா பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாங்கை செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.